சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களை வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் இன்று சார்வரை வருடம் மார்கழி ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தி அன்று மைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று பிரதோஷம் இந்த வாரம் நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பது மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பத்தைந்து வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து இருபது வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷம் தொடங்குகிறது திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சுக்கரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார் இனி இருபத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ராசி பண்களை பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும் அதனால் உங்களால் வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வேலையை முடிக்க முடியாது அந்த முடித்தாலுமே அந்த வேலை வந்து சரியாக இருக்காது நிறைய தவறுகளோடு இருக்கும் அதனால் உங்கள் மேலதிகாரிக்கிட்டே நீங்கள் கெட்ட பேர் வாங்க நேரிடலாம் அதனால் எந்த ஒரு குழப்பம் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு வேலையில் முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா வேலையை பறிப்புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முழு மனசாக நீங்கள் எந்த குழப்பங்கள் இருந்தாலும் அது ஒரு ஓரமாக இரு இருக்கட்டும்னு விட்டுட்டு வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் மன குழப்பத்தில் இருக்கிறதுனால ஒரு முடிவை நீங்கள் தெளிவாக எடுக்க முடியாது அதனால் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப யோசித்து நிதானமாக எடுங்க அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வரப்போ உங்களுக்கு முன்னே தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் மேலும் எப்படி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு முடிவு எடுத்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அதனால் உங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸும் நல்லா முன்னேற்றமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சில சில பிரச்சனைகள் வரலாம் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால இந்த பிரச்சனை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு எந்த வாக்குவாதத்துல நீங்கள் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்துருங்க யார் எந்த பிரச்சனை பண்ணாலுமே நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பேச போய் அது உங்களுக்கே எதிராக அமைஞ்சிடும் மாணவர்கள் ரொம்ப கவனத்தோடு படிப்பீங்க ஆசை சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு அதை மனசில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களோட படிப்பு மேம்படும் ஒரு ராசிக்கு சந்திரன் நாலாவது வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் தாயின் உடல்நிலை சீராக இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இந்த வாரம் உங்கள் தாய் உடல்நிலை நிலை சீராக இருக்கும் உங்கள் குடும்ப ஊர் பேருகிட்ட நீங்கள் ரொம்ப அன்பாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் அந்த அன்பு சில பேருக்கு புரியாமல் இருக்கும் அதனால் நீங்கள் அவங்க புரியலேன்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் எப்போது இருக்கிற மாதிரி இருங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் காதலுக்கிடையே இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் உங்கள் காதல் ஒரு முன்னேற்றமாக இருக்கும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இந்த எந்த சந்தை சண்டரும் இல்லாமல் இந்த வாரம் முன்னேற்றமாக இருக்கும் லவ் பண்ணுறவங்க கிட்டே இந்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் போய் இந்த வாரம் உங்களுக்கு இந்த காதல் உறவில் முன்னேற்றம் இருக்கும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க எந்த சண்டை வந்தாலுமே அதை பேசி தீர்த்துப்பீங்க புதிதாக தொழில் தொடங்குறவங்க இந்த காலகட்டத்தை தொடங்கலாம் அதற்கான முயற்சிகளை அடங்கலாம் ஏற்கனவே இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த தொழிலை கொஞ்சம் முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா உங்கள் தொழில நீங்கள் புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் வேலை இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அதுக்கான வேலையில் இறங்கினீங்கன்னா அப்ளிகேஷன் போடுறது இல்லை இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிடும் ஏற்கனவே இருக்கிற வேலை சரியில்லை வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் அதுக்கான வேலைகள் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வேலை உங்களுக்கு சீக்கிரமாக கமையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க உங்கள் பிஸ்னஸ்கோ இல்லை அவங்க குடும்பத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க உங்கள் ராசிக்கு செவ்வாய் மூணாவது வீட்டு வரும்போது அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு வருவார் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சிருப்பீங்க இந்த உழைப்புக்கு பலனில்லை நம்பி நினச்சிட்டு வந்திருப்பீங்க இந்த செவ்வாய் பயிற்சியாகி ஒரு ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு வரும்போது அந்த கடின உழைப்புக்கான பலன் இருக்கும் வருமானமும் அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வருமானம் வரணும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை விட உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த வருமானத்தை கரெக்டாக செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயத்தில் செலவு பண்ணாதீங்க வருமானம் வருதே அப்படின்ட்டு சில பேர் ரேஸுக்கு போகிறது சீட்டு ஆட்டுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சுகபோகத்தில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால நீங்கள் செலவு வருமானம் அதிகமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க சில பேர் ரேஸு பந்தயம் அந்த மாதிரிலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் உங்கள் பணத்தை சேமித்து வைங்க தேவையில்ல செலவுகளை பண்ணலாம் இந்த மாதிரி தேவையில்லாத சுகபோகத்துக்கு ஆடம்பர செலவுக்கெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் ப உங்கள்கிட்ட இருக்கிற பணம் உங்கள்ட்ட இருக்காது அதனால உங்கள் தேவைக்கு செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் இது வந்து சம்பாதித்த பணத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம் அதனால் பணத்தை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தை மேலும் நல்ல வாரமாக அமைக்க நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம் அதில் எல் காவல் தெய்வங்கள் அதாவது கருப்பண்ணா சாமி முனியசாமி அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் இந்த வாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம் ஒரு வேளை குலதெய்வ கோயில் போக முடியாது இருக்கிற இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் குலதெய்வ கோயில் வீட்டில் வந்து குலதெய்வ படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தை வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்கோ அந்த வேண்டுதல் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த வேண்டுதல் நிறைவேற்றுமா நான் சீக்கிரமாக வந்து இந்த உங்கள் கோயிலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது இந்த உங்களுக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் சப்த கன்னிகளை வழிபடலாம் புதன்கிழமை சாயங்காலம் சப்தக்கண்ணி கோவில் போய் நீங்கள் விளக்கேத்துட்டு வந்தீங்கன்னா இன் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா படிப்பு வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர் வரலாம் இன்க்ரிமெண்ட் வரலாமெல்லாம் நீங்கள் வந்து புதன்கிழமை சப்த கன்னியம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு ரொம்ப நல்லது பக்கத்தில் சப்திக் கன்னியம்மன் கோயில் இல்லை எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே அந்த அந்த அம்மா நினச்சி நீங்கள் தினமும் வந்து விளக்கு போட்டுட்டு வரலாம் இல்லைனா சில இஷ்ட தெய்வங்கள் இருந்தால் அந்த இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பாக கும்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு தெரியல குலதெய்வம் தெரியல இல்லை சப்தகர் அம்மன் கோயில் எனக்கு போக முடியல அப்படின்றவங்க உங்களுக்கு இஷ்டதெய்வத்தை வேண்டிக்கோங்க அந்த இஷ்ட தெய்வத்தை தினமும் பூஜை பண்ணுங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்டதெய்வ படத்தோட ஃபோட்டோ வச்சு தினமும் பூஜை பண்ணீங்கனாலே நீங்கள் எடுக்கிற எந்த முடிவுக்கும் அந்த கடவுள் துணை இருப்பார் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஏகாதேசி இந்த ஏகாதேசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம் பெருமாள் தன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சார் ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு அதே வேளையில் பெருமாள் காதல இருந்து இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க அவர்களை நீங்க வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆனால் அதை அலட்சிப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசினாங்க அதனால் பெருமாள் என்ன பண்ணார் அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும் வதத்தின் முடிவுல நீங்கள் மறுபடியும் ராட்சஸர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டாரு அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரங்களை வதம் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரம பதத்தில் நாங்களோட வித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க மாரி மார்கழி மாதம் வளர்ப்புற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோடு வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியை அவங்கள பர்மபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க பெருமாள் அந்த வரத்தை அழிச்சிட்டாரு அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் இருபத்தொரு வகையான காய சமைச்சு சாப்பிடணும் அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும் அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல காரியத்தை நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த விரதம் உங்களுக்கு மன சுற்றி உடல் சுற்றி ஆர்வ சுற்றி அனைத்தையும் தரும் அதனால் விரதத்துக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்